செக்குவாங்களாமா மர செக்குவாங்களாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்கில் நம்ம வாங்கி ஆட்டினோம்னா அதுல இருந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும், உயிர் சத்துலாம் அதில் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஸோ உடனே நம்ம மரச்செக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மரச்செக்குன்னு சொல்லும்போது இந்த மரம் வந்து வாகை மரம். ஸோ இந்த வாகை மரத்தில் செய்யறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சத்து வந்து நமக்கு அழியாது. அது இருக்கங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன். என்னோட பேர் தியாகராஜன். என்னோட ரிக்வெஸ்டுக்காக மிஸ்டர் வெங்கட் இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம கடை பேர் வந்து விருக்ஷம் நேச்சுரல்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்கு. இப்போ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 23 கணேஷ் நகர் கொளத்தூர். ஸோ இதோட லேண்ட்மார்க் வந்து ரெட்டேரி சிங்கர் பக்கத்தில் இருக்குங்க. இன்னொரு லேண்ட்மார்க் வந்து சேலமாரா பிரியாணி பக்கத்தில் நம்ம கடை இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம செக்கு எண்ணெய் மிஷின் வச்சுருக்கோம். ஸோ ஆர்கானிக் ஷாப் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன செக்கு எண்ணெய் வந்து நாங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்தோங்க. இப்போ வெளியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் அப்போ வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இரும்பு செக்கில் வாங்கிட்டு நாங்கள் சோப்ஸ்லாம் பண்ணியிருந்தோம், கோகனட் ஆயில் சோப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஆயில் வந்து பல்காக தேவைப்பட்டது. ஸோ 20 kg 30 kg தான் தேவைப்பட்டது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஒரு செக்கு மிஷின் நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி செக்கு மிஷின் வாங்கலாம்னு சொல்லும்போது இரும்பு செக்கு வாங்கலாமா மர செக்கு வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு செக்கில் நம்ம வாங்கி ஆட்டினோம்னா அதுலேருந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும், உயிர் சத்துலாம் அதில் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஸோ உடனே நம்ம மரச்செக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மரச்செக்குன்னு சொல்லும்போது இந்த மரம் வந்து வாகை மரம். ஸோ இந்த வாகை மரத்தில் செய்கிறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சத்து வந்து நமக்கு அழியாது. அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 RPM தான் சுற்றும், மெதுவாக சுற்றும். நம்மளே கை வச்சு ஒர்க் பண்ணலாம், மேனுவல் ஒர்க் தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட எண்ணெய் ஆட்டி வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம என்ன ஆட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெய் ஆட்டுவோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மரம். ஸோ இப்போ என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் ஒரு கிராஜுவேட்டிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியருங்க. அப்புறம் MBA படித்தேன். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது கம்பெனி ஜாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது ப்ரைவேட்டாக நம்ம ஓன் ஷாப் நாங்கள் வச்சுருக்கோங்க. இப்போ அது பேர் தான் விருட்சம் நேச்சுரல்ஸு. ஸோ ஷாப்போட நாங்கள் அட்டாச்சாக இருப்போம். மரச்செக்கு மிஷினும் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மரச்செக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg 20 kg அது வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 20 kg. இப்போ 20 kg இப்போ எள்ளு கடலை நம்ம தேங்காய் எண்ணெய் போடுறோங்க. இப்போ எள்ளு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட வந்து நம்ம வெள்ளம் கருப்பட்டி இது போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ அது எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg 1 kg ஒரு 1.5 kg அந்த ரேஷியோவில் நம்ம அந்த வெள்ளமோ கருப்பட்டியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிக்க வந்துருக்கோம். அதில் நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நம்ம மிஷின் போடும்போது நான் அதெல்லாம் நான் எப்படி நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது கடலையில் போடும்போது கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் கருப்பட்டிலாம் போடாங்கன்னா அதில் வந்து தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சா போடுவோம். இந்த கடலில் நல்லா மாவாக ஆயும் போது அதில் வந்து தண்ணி தெளிச்சு விடணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெய் நல்லா கிடைக்குங்க. இப்போது இரும்பு செக்கும் மரச்செக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் வந்து ஈல்டு நிறையா கிடைக்கும், மரச்செக்கில் ஈல்டு கம்மியாக கிடைக்கும். இப்போ புண்ணாக்கிலே எண்ணெய் கொஞ்சம் தங்கிடுங்க. ரொம்ப 100% எண்ணெயை வந்து நம்ம புண்ணாக்கில் புழிஞ்சு எடுக்க முடியாது. அது நம்ம மரச்செக்கோட தன்மை இல்லைங்க. ஸோ அது வந்து புண்ணாக்கு வந்து நம்ம அது திரும்ப நம்ம மாடு வளர்க்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். கொடுக்கும்போது அந்த மாடுக்கும் நம்ம சத்துள்ள ஆதாரமாக அதுக்கு அமையுங்க. ஏன்னா அது அதுலேயும் ஊசித்து அது மாடுக்கு கிடைக்குங்க. இதுதான் வந்து அந்த கடல் எண்ணெய் நல்லா எண்ணெய் பார்த்தீங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொப்பரை இருக்குது. இப்போ கொப்பரையை பொறுத்தளவுக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் தடவிடுறாங்க. ஒரு சில இடத்துல நம்ம நல்ல தரமான கொப்பரையாக நம்ம போய் நேரடியாக பார்த்து அது எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து நம்ம கொப்பரையாக பார்த்து வாங்கிட்டு வராங்க. ஒரு சில வந்து தேங்காய் கூட போட்டு சிறுசிலாக போட்டு கூட அரைக்கிறாங்க. நம்ம கொப்பரையாக வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி மாடியில் காய வச்சு வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது நம்ம ஈல்டு கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. ஸோ ஏன் என்ன மெயினாக நம்ம வரோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம், செக்குக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எண்ணெய்கள் வந்து கலப்படமாகிடுச்சு வெளியில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிக்விட் பராஃபின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் நிறையா கலக்கிறாங்க. ஒயிட் சூரியகாந்தி எண்ணெய்ன்றாங்க. இதெல்லாம் நிறைய கலப்படம் நடக்குது. இதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு அப்புறம் நம்ம இந்த எண்ணெய் நாங்களே ஆட்டி நாங்கள் எங்களோட யூஸ்க்கு ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்புறம் நம்ம கடையில் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்குறோம்.
ஸோ டோர் டெலிவரியும் நாங்கள் பண்ணுறோம். டோர் டெலிவரி மினிமம் வந்து ஒரு 2 liters இருந்ததுன்னா ஒரு 5 kilometers சரௌண்டிங்கில் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் விஷயங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன இந்த மாதிரி நம்ம மரச்செக்கில் ஆட்டி நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நமக்கு இன்னும் மேம்படுங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுதாங்க நம்ம முன்னாடி நம்ம மிஷினையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா க்ளீன் பண்ணுறது நமக்கு சாப்பிட்றதுனால சுத்தமாக நம்ம மிஷின் பார்த்துக்கலாம். உள்ள அசம்பிள் பண்ணிருக்கோம் வச்சு. சரி, நீங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு டைம் நீங்க வந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவீங்களா? நம்ம வந்து இப்போ கடலையே ஒரு 2-3 நாள் போடுறோம்னா நம்ம இந்த அளவுக்கு பண்ணணும்னு இருக்கா? கடையில இருந்து எண்ணெய் போறோம், எல்லாத்தையும் தேங்காய் பண்ணாங்க போறோம், தேங்காய் என்ன அரைக்கும் அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஒரு எண்ணெய்ல இருந்து இன்னொரு எண்ணெய் போகணும், நம்ம கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணதுக்கு வெட்டி வேலை தான் யூஸ் பண்ணுவோம். என்ன வச்சுக்கோங்க, இப்போ தேங்காய் நல்லா அரைக்கும் போது வெட்டி வேலை கூட கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணி சுத்திகரிக்கிறது கூட மண்பாயில வெட்டியர் போட சொல்றாங்க. ஸோ வெட்டியர் நம்ம யூஸ் பண்ணனால நம்ம நம்ம அறியாமல் ஏதாவது ஒன்று 2 பேர் வந்தால் கூட நம்ம அதனால நமக்கு நல்லதுதான் தவிர, நம்ம இதே நைலான் கிளீன் பண்ணுறதோ துணி கிளீன் பண்ணுறதோ யூஸ் பண்ணி அப்படின்னா நமக்கு அது நம்ம எண்ணெயோட சேர்ந்தா நமக்கு கெடுதல் தான். ஸோ இதனால நமக்கு நல்லது. நம்ம கிளீன் பண்ணுறது யூஸ் பண்ண வந்து இந்த செக் அடிக்கிறதுக்கு கரெக்ட் பொசிஷன் என்னன்னா, இந்த ஒரு ஸ்ப்ரிங்கும் அப்படியே இந்த ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு வரும். மிஷின் இப்போ நம்ம போறதுக்கு ஆரம்பிக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனிங் ஒர்க் பண்றோம். ஏன்னா ஒரு எண்ணெயில இருந்து இன்னொரு எண்ணெய்க்கு மாறும் போது நம்ம மிஷினை வந்து கிளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த எண்ணெயோட வாட இன்னொரு எண்ணெயில இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு இதுக்கு. ஸோ அடுத்து வந்து மிஷின் ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, எல்லா போல்ட் நைட்ல நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கீழே வந்து மவுண்டிங் போல்ஸ் தான் இருக்கு. இந்த மவுண்டிங் போல்ஸ் தான் நம்ம ஒன்னு ஹேண்ட் டைட் செக் பண்ணலாம், இல்ல ரொம்ப லூஸ் ஆகுதுன்னா ஸ்பேனர் வச்சு நம்ம இந்த எல்லா போல்ட்டும் மவுண்டிங் போல்ட்லாம் செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து இது வந்து ஓரல, இது வந்து உலக்கை. ஸோ உலக்கை வந்து இங்க மேல ஒரு டாப் யூனிட் ஒன்று இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து இதுல ஒரு போல்ட் இருக்கு, அது இங்கே ஒரு போல்ட் இருக்கு. ஸோ இந்த போல்ட் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த போல்ட் வந்து ஃபுல் டைட்ல இருக்கணும், ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லா கம்ப்ரஸ்டா இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து ஃப்ரீனஸ் தான் இருக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து டைட்டா இல்லை, டச்சா லைட்டா டச்சில் தான் இருக்கு, லோட் எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம வச்சுக்கணும். இதுதான் இனிஷியல் கண்டிஷன். சப்போர்ட் பேரிங்ஸ் இருக்குதுல்ல ரெண்டு சைடும், இந்த ரெண்டு சப்போர்ட் பேரிங்ஸும் கொஷின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பிளக்ஸ்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இந்த கண்டிஷன்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். வரலாறு அரைக்க போகிறோம் சார். இப்போ இது வந்து மிஷின் வந்து ஆரம்பத்தில் வந்து மிஷின் வாங்க புதுசில் ஒரு 10 கிலோன்னு தான் நம்ம கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மிஷின் கெப்பாசிட்டி 20 கிலோ இருக்குது. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து 15 கிலோ நம்ம எடுத்து நம்ம போட போகிறோம் சார். ஸோ இதுதான் கடலை. ஸோ இந்த கடலை பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லருந்தான் வருது, திருச்சி ஜெயங்கொண்டம் அந்த சைட்லருந்துலாம் வருது. ஸோ இந்த கடலை பார்த்தீங்கன்னா இப்போ 15 கிலோ நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த 15 கிலோ எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம மிஷினில் போகிறோம். அப்படி ஆன் பண்ணோம்பா.
இப்ப நீங்க ஒரு பேட்ச் போட்டீங்கன்னா அது எடுக்கிறது எவ்வளவு சார் ஆகும்? மினிமம் வந்து 1 hour ஆகும் சார். ஆனா என்ன வந்து உங்க பர்சன்ஷிப்ல வராங்க சார். என்ன புளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் கோல்டு பிரஸ் சோ அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும் நம்ம கை வச்சு ஒர்க் பண்ற அளவுக்கு இருக்கும் நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது ரெண்டாவது இப்போ கோல்டு பிரஸ் பண்றதுனால நமக்கு வந்து அதுல உயிர் சக்தி இதுல இருக்கும் அது அழியாம இருக்கும் இதே இரும்பு சக்கின் போகும்போது அது வந்து ஹாட்டா இருக்கும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் சோ அது வந்து உயிர் சக்தி நம்ம அழிஞ்சிடும் சோ அதுதான் இதோட இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த உயிர் சத்து அப்படியே தங்கி இருக்கும் சோ நம்ம தங்கினா இப்ப பாத்தீங்கன்னா 15 கிலோ போட்டுருக்கோம் 15 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு சில கடைசி வரைக்கும் ஃபுல்லா 1 hour ஃபுல்லா ஆடிட்டு அப்புறம் மொத்தமா எண்ணெய் வந்து நம்ம ட்ரைன் பண்ணுவாங்க இப்போ நான் ஃபாலோ பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் வந்துச்சு ஓரளவு கண்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது மேலும் நம்ம ஆட்டினோம் அப்படின்னா இது வந்து மேல நமக்கு தெரியும் ஆட்டுறது கன்வென்டா இருக்காது எண்ணெய் மேலே திரும்ப அகைன் புதுசா அரைக்கிற லாட் விழும் சோ அதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 4 தடவை இல்ல 5 தடவை நம்ம நீத்தி நீத்தி அந்த எண்ணெய் ட்ரைன் பண்ணிட்டு அடுத்தலாம் நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேலை செய்து ஈஸியா இருக்கும் சோ அந்த எண்ணெய் அடி கூட நம்ம அகைன் அகைன் அந்த அரைக்காத கல்ல பாதி அரைச்சிக்கலாம் ஆகாம நமக்கு இருக்கு சரிங்களா இப்போ ட்ரெயின் பண்றதுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டு ட்ரெயின் பிளக் நம்ம மிஷின்ல இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் பிளக் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு இப்போ எடுத்தோம் எண்ணெய் வராது என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கீழே வந்து அடியில இது ஓட்ட வந்து கீழே கனெக்ட் ஆகுது அந்த பேரல்ல அதாவது அந்த உரல்ல கனெக்ட் ஆகுது அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கீழே நம்ம எடுக்கணும் கடலை போடுறோம் இல்லையா அந்த கடலாம் உள்ள போய் அடைச்சிக்கும் சோ நம்ம என்ன பண்ணணும் அந்த கடலையை வந்து லேசா குத்தி கடலையை வந்து லேசா குத்தி விட்டோங்க இப்போ டைட்டில் டைம் டோட்டலா நம்ம ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour நம்ம ஆச்சுக்கோம் சார் 15 கிலோ போட்டீங்கன்னா 1 hour ஆச்சுக்கோம் இப்போ எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோக்கு 4 கிலோ என்ன ஓடுது அந்த கேஸ்ட் நம்ம கிடைக்கும் இப்போ அரைஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா புண்ணாக்கெல்லாம் என்ன அந்த அளவுக்கு நசிங் பாத்தீங்கன்னா என்ன அந்த அளவுக்கு வராது ஸோ கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ஏன்னா இது மர செக்குனால லைட்டா எண்ணெய் இருக்கும் நம்ம 100% எண்ணெய் இதுல இருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அது வராது மர செக் பொறுத்தவரை இரும்பு செக்கில் அரைச்சோன்னா இன்னும் நல்லா டைட்டா அரைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் என்ன ரேஷியோ ஈல்டும் நிறைய கிடைக்கும் இரும்பு செக்கில் பட் மர செக்கில் இதுதான் இந்த கண்டிஷன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம புண்ணாக்கு எடுத்து போட்டுட்டு நம்ம அத்தனை அரைக்கலாம் அப்போ எடுத்து போடும்போது நம்ம சுற்றி இருக்க புண்ணா ஃபுல்லாக எடுத்துடணும் அது இந்த இதெல்லாம் லைட்டாக ரிலீஸ் மட்டும் பண்ணால் போதும் மேலே இருக்க உலக்க ஸோ ரிலீஸ் பண்ண பிறகு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு அந்த சைடு நம்ம எடுத்துடணும் ஸோ கீழே இருக்க போர்ஷன் அப்படியே கூட விட்டுட்டு நம்ம அட்டை ஒன்று போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ புண்ணாக்கு ஃபுல்லாக எடுத்துடலாம் கீழே வந்து என்ன நம்ம ஆடிட்டோம் கடையில் என்ன ஆட்டினது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாடியில் வந்து வெயிலில் காசில் வைக்கிறோம் சார் ஓகே இந்த வெயிலில் எதுக்காக வைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாங்களா சார் இப்போ என்ன ஆட்டினதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக கிருமிகள்லாம் இருக்கும் என் நம்ம தண்ணியெலாம் தெளிக்கிறோம் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வெயிலில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபுல்லாக ஃபுல்டே நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 9 மணிக்கு வைக்கிறோன்னா சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு எடுத்துருவோம் சார் இதுமாதிரி ஒரு 2 நாள் இப்படி வச்சு வச்சு எடுக்கும்போது நமக்கு அதோட உயிர் சக்தி இன்னும் அப்படியே நம்ம தங்கிடும் ரெண்டாவது நமக்கு லாங் லைஃப்பும் நம்ம ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும் சார் இப்போ வெயிலில் வைக்காத வந்து ஒரு 2 மாதம் வருது அப்படின்னா வெயிலில் வச்சிங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் அதோட கடல் எண்ணெயோட என்ன அரைக்கு என்ன அரைக்கிறோங்களோ அந்த எண்ணெயோட லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும் சார் லைஃப் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அது இல்லாமல் அந்த உயிர் சத்து அப்படியே தங்கிடும்
அதாவது சூரிய ஒளி படுறதுனால அதோட சூரிய சக்தியும் நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு கிடைக்கும் சார். இது வந்து நான் கவர் பண்ணி வச்சிடறேன், இதெல்லாம் இந்த தூசி கிசி படாத இருக்கிறதையும் நம்ம கவர் பண்ணி வச்சிடறோம். இப்போ எண்ணெய் நம்ம ஆட்டின பறக்குங்க, இப்போ நம்ம வந்து வெயிலில் காய்ச்சல் வச்சோம்னா அந்த எண்ணெய் வந்து நமக்கு ஷெல்ஃப் லைஃப் நம்ம அதிகமாக கிடைக்குங்க. சாதாரணமாக அப்போ வெயிலில் வைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு 2 மாதம் எண்ணெய் நல்லா இருக்கு அப்படின்னா வெயிலில் வச்சோம்னா 3-4 மாதம் வரைக்கும் அந்த எண்ணெயோட நம்ம ஷெல்ஃப் லைஃப் கிடைக்குங்க. ஸோ இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் வெயிலில் காய்ச்சல் வச்ச பிறகு நம்ம எடுத்து வந்து திரும்ப இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி ஊற்றிடுவாங்க. அப்போ மாற்றி ஊற்றும்போது தெளிவாக இருக்கிறத நம்ம ஊற்றிடுவாங்க, மீதி இருக்க மண்டியில் அப்படியே செட்டில் ஆகிறத நம்ம எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இப்போ தெளிவான பிறகு அந்த தெளிவான எண்ணெயை தான் நம்ம சேல்ஸ்க்கு நம்ம வைக்கிறோம். ஸோ சேல்ஸ்க்கு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம 6 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதாங்க நம்ம எண்ணெய் ஆட்ற விஷயங்கள் நம்ம பேசணும். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரங்களை செலவு பண்ணிட்டு நம்ம இந்த விவசாயத்தின் இருக்கிறங்கள் சேனலில் நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.